இந்த ஸ்பெஷல் கூட்டத்தொடர், நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடர் வர இருக்கு. அந்த கூட்டத்தொடரை ஆளுங்கட்சி என்ன நோக்கத்திற்காக கூட்டுகிறோம் என்பதை இப்பொழுது வரை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கவில்லை. நேர்மையாக இருக்கிற ஒருவர் திறந்த புத்தகத்தோடு இருப்பார்கள். நேர்மை இல்லாமல் குதர்க்கமாக யோசிக்கிற ஒருவர் கடைசி வரைக்கும் என்னன்னு நாட்டு மக்கள்கிட்ட சொல்ல பயப்படுவாங்க. இன்றைக்கி ஆளுகிற பாஜக அரசு அதைத்தான் செய்கிறது. இந்த கூட்டத்தொடர் துவங்க இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வந்திருக்கிற அழைப்பானை கவர்மெண்ட் பிஸ்னஸ் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் பிஸ்னஸ்னால் என்னது? எனக்கு தெரிஞ்சு மோடி கவர்மெண்ட்டுடைய பிரதான பிஸ்னஸ் வந்து பொதுத்துறையை தனியாருக்கு விற்பதும், அதானியை பலப்படுத்துவதும், அவ்வப்போது நேருவை வைவதும், இது மட்டும்தான் மோடியினுடைய பிரதான பிஸ்னஸ், கவர்மெண்ட்டுடைய பிரதான பிஸ்னஸ். எனவே இப்போ இந்த கவர்மெண்ட் பிஸ்னஸ்னால் என்ன என்பதை அவங்க இப்போ வரைக்கும் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, அப்படி சொல்லி ஒரு கூட்டத்தொடரை நடத்தினால் என்னென்னலாம் பிரச்சனை வரும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரை ஏதோ பெரிய ஹிட்டன் அஜெண்டாவோடு இந்த கூட்டத்தொடரை நடத்த இருக்கிறார்கள், நடத்தட்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரை இப்போ நீங்கள் சொன்ன பல பிரச்சனைகளை கலப்பிருக்கிறோம். ஆனால் என்ன வேதனைனா, கொஸ்டின் அவர் கிடையாது, கேள்வி நேரம் கிடையாது, ஜீரோ அவர் கேள்வி எல்லா நேரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னா வந்து ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் ஏதோ சொல்ல போகிறாங்க, அதன் மீது தான் விவாதம் நடக்க போகுது. எனவே இது சார்ந்த பிரச்சனையும் கலப்புவதற்கு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் கலப்போம்.